தமிழ்நாட்டில் சுமார் 38,000 ஏக்கரில் பந்தல் வகை காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஒவ்வொரு வருடமும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. கொடிவகை பயிர்களான சுரைக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கன், சௌசௌ, திராட்சை முதலியன சாகுபடி செய்ய பந்தல் அமைப்பு அவசியம் தேவைப்படுகிறது. கொடிவகை தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்க, விளைபொருட்களின் தரத்தை உயர்த்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க பந்தல் அமைத்து சாகுபடி செய்வது அவசியமாகிறது. பந்தல் அமைத்து சாகுபடி செய்வதால் பூச்சி மற்றும் நோயின் தாக்குதல் குறைவதோடு சாகுபடி பணிகள் மேற்கொள்ளவும் எளிதாகிறது. ஒரு ஹெக்டேர் நிரந்தர பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய சுமாராக ரூபாய் 4 முதல் 5 லட்சம் வரை செலவாகிறது. விவசாயிகளின் செலவினை குறைத்து நிரந்தர பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய தோட்டக்கலை துறை மூலம் 50% பின்னேற்பு மானியம் ஹெக்டருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. தோட்டக்கலையில இருந்து இந்த கல் கொடுத்து பந்தல்லாம் போட்டு குடலை மகசூல் பண்ண சொன்னாங்க, பண்ணியிருக்கேன், நல்ல முறையில் வந்திருக்கு. இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த திட்டத்தை எல்லாருமே கேட்டு வாங்கி பயனடையுமே கேட்டு தோட்டக்கலை மூலியமாக எங்களுக்கு 90,000 ரூபா இந்த தேக்கான் பொருட்டு போகிறதுக்கு மானியம் கொடுத்தாங்க. அதை வாங்கி பயன்பெற்று இது பந்தல் போட்டு போஸ்ட் நட்டுருக்கேன், ரிங்கு போட்டிருக்கேன், எல்லாம் நல்லா கிளம்பி வருது, நல்லா பயிர் செழிப்பாக கிளம்பி வருது, எங்களுக்கு நல்லா இருக்குது. அதுமாதிரி எல்லோரும் பயன்படுறதுன்னு கேட்டுக்கிறேன். இந்த மகசூல் வச்சிங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும்.